இல்ல சுகர் பண்ண எடுத்துக்க சுகர் வந்து இயற்கிறது சுகர் வந்து சூரிய நட்சத்திர காற்று நிற்கிறார் காலி சூரியன் இங்க இருக்காரு இந்த வீட்டு போற சுகர் கெடுக்க போறேன் அப்படின்னு கேட்டார் ஏன் இந்த வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிற பாரு இந்த கெடுக்க போறது உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு இங்க ஒரு செவ்வாய் ஒரு செவ்வாய் காட்டுறாரு செவ்வாய்க்கு 11 இருக்காரு இருக்கு 11 இருக்கிறார அது கெடுக்கிறத முன்வேப பெருசா கெடுக்கிற அளவுக்கு இந்த பாவத்தை செய்ய போறேன்னு காட்டுறது சோ ஒரு விருச்ச லக்னமா எடுத்துங்க விருச்ச லக்னத்துக்கு ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தை செயல்பட விடாம அஞ்சாம் பாவம் செயல்பட போகணும்னு காட்டுது இது துராலிகிரகம் எடுத்துக்கோங்க இது ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தை செயல்பட விடாம ஆறாம் பாவத்தை செயல்படுறதுக்கு தடுக்குது ஏழாம் பாவம்னா என்ன ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்க சரி தரலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்புறம் என்னங்க அவங்க அண்ணன் வருட்டுங்க தம்பி வருட்டுங்கன்னு அந்த பேச்சு மாறி போயிடும் இதுதான் வந்து ஒரு தத்துவம் ஜாதகம் அடுத்து வந்து சனி ஜாதகத்துல இங்க இருக்காரு சனி சூரிய ஜாதகத்துல இருக்காரு சூரிய தன் வீட்டுக்கு மூணுல இருக்காரு மூணு நட்சத்திர வீட்டுக்கு தன் வீட்டுக்கு இருக்கவங்க நட்சத்திரம் மூணுல இருக்காரு இந்த வீட்டு போறேன் பிற வீட்டுக்கு செய்ய போறேன்றாரு அந்த சனி செவ்வாய் புதனா இருக்காரு புதன் வந்து இந்த ஜாதகத்துல ரெண்டுல இருக்காரு பிற வீட்டு செய்யறத தடுத்து இந்த பாவத்தை மட்டும் விழித்து பண்றதுக்கு என்னால முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாவம் உனக்கு எந்த பாவமோ அந்த பாவத்தை செய்ய நடந்துவிடும் ராகு மிருந்தாரத்துல இருக்காரு ராகுந்தர் சொந்த நட்சத்திரம் இருக்காரு சொந்த நட்சத்திரம் இருக்கின்ற திருவாதிரை சுவாதி சதயத்தில் புதன் இருக்கிறதுனால இந்த பொருள் செய்ய மாட்டாரு இந்த புதன் சதயத்தில் இல்லைன்னா இந்த ரெண்டு வீட்டு பண்ணி கண்ணி செய்வாரு புதனா இருக்கிறான் ரெண்டு வீட்டு பண்ணி செய்ய மாட்டாரு இந்த வீட்டு பணம் மட்டும்தான் செய்வாரு இந்த வீட்டு பணம் நன்மை செய்வாரா தீமை செய்வாருன்னா ராஜனுக்கு குரு சுப்ரம் இருக்காரு குரு ஏழு இருக்கு சமமான இதை கொடுத்துருக்கேன் ஏழு என்ன இருக்கும் சமமான போட்டி நிலைய இந்த கேது கொடுக்கணும் ராகு கொடுக்கணும் கேட்டு கேது வந்து நான் சொந்த சாரமான கேதுல இருக்காரு கேது வந்து அஸ்வினி மகா மூலத்தை யாரும் கிடையாது ஆனா ரெண்டு வீட்டு பொண்ணு இந்த கேது செய்வாருன்னு தெளிவா காட்டுது இந்த கேதுடைய சமூக குரு குருவி இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த வீட்டு பண்ணி இந்த வீட்டு பண்ணி செய்ய போறாரு இந்த வீட்டுக்கு இது நாலாவது வீடு நாலாவது வீடு இங்க புதிய சுண்டி குரு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த வீட்டு பண்ண முழுங்காக்க விடாம செய்யப்படும் காட்டுறாரு இப்படிதான் கிரகங்கள் கொச்சாரத்திலும் தாலகத்திலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது ரொம்ப சனி சேர்ந்தா குரு சேர்ந்தா பார்த்தா வச்சா கரண்டைங்கிறது வருது கரண்டு வருது வந்தாச்சா முதல்ல மின்வாரியத்திலிருந்து கரண்டு நம்ம ஏரியா போஸ்டுக்கு வரணும் ஏரியா போஸ்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் நம்ம வீட்டுல இருந்து நம்ம சுவிட்ச் போட்டா தான் கரண்ட் எடுக்கும் இதுதான் ரூல் இந்த ரூல் வந்து என்னைக்குமே மாறாது மின்வாரியத்திலே கரண்ட் இல்லைனா இந்த போஸ்ட் மரத்துல எப்படி கரண்ட் இருக்கும் போஸ்ட் மரத்துல கரண்ட் இல்லைன்னா நம்ம வீட்டுல எப்படி இருக்கும் வீட்டிலே கரண்ட் இல்லைன்னா சுவிட்ச் போட்டா எப்படி இருக்கும் மூணு லைன் அங்கிருந்து கரண்ட் போஸ்டுக்கு வரும் போஸ்ட் அந்த மாதிரி ஒரு கிரகம் மின்வாரியமா வச்சுக்கோங்க நின்ற ஸ்டாரு தெருவா வச்சுக்கோங்க அந்த கிரகத்தை நம்ம வீடா வச்சுக்கிட்டீங்கன்னா இது நன்மை தீமைய ஈஸியா நீங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி மெத்தடு இது வந்து பெரிய குழப்பமான வழி இல்லை இது பிறந்த ஜாதகத்துக்கும் பொருந்தும் கொச்சார ஜாதகத்துக்கும் பொருந்தும் இது 100% பலன் நடக்கும் இது எந்த விதமான மாற்றம் கிடையாது மேலும் சந்திரன் வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய் வீட்டுல வந்து சுக்குரு நட்சத்திரம் போனா நீ சுக்குரன் தான் நீ தலைமை பீடாதிபதி இந்த தலைமை பீடத்துல வந்து இந்த சுக்குரன் வந்து நின்ற சூரியன் சூரியன் வந்து செவ்வா இந்த சுக்குரன் சூரியன் செவ்வா எந்த பாவ ஆரம்ப உணவுக்கு சப்ளைல இருக்காரோ அந்த பாவத்தை இந்த சுக்குரன் நாள் கூட நடத்துவேன் அது எந்த மாற்றமும் கிடையாது இந்த இன்னைக்கு சப்பு வந்து அதுக்கு நன்மை தீமையானது மட்டும் காட்டும் அப்படி பாத்தீங்கன்னா நீ ஈடுபடுற காரியங்கள் எதுவோ அது நன்மையா தீமை இப்பவே நீங்க பாக்கலாம் முடிச்சுட்டு பாக்குறதுக்கு இப்பவே நீங்க பாக்கலாம் அந்த மாதிரி வழிகாட்டுக்கு இந்த சந்தர்ப்பமுடைய வழி உங்களுக்கு இருக்கும் பாத்துங்க தொடரும்